ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன்பிஎஸ்சி புக் நோட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் வந்து நாம் சயின்ஸில் இருந்து சிறுநீரகங்கள் பற்றி பார்க்கலாம் ஆல்ரெடி இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஹிஸ்ட்ரியில் சயின்ஸில் தமிழில் நிறைய வீடியோஸ் இருக்குது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ இந்த வீடியோவில் வந்து சிறுநீரகங்கள் பற்றி பார்க்கலாம் ஓகே சிறுநீரகங்கள் இது வந்து நான் எடுத்த நோட்ஸ் இது வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கிலேருந்து எடுத்த நோட்ஸ் அதனால் எந்த பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாமல் எல்லாமே நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து ப் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாம் சமயத்தில் ரிவிஷன் அப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகே சிறுநீரகங்கள் இதோட சிறப்பு பெயர் மனித உடலின் மாஸ்டர் கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் மனித உடலின் அமிலக்கார சமநிலையை ஒழுங்குபடுத்துவது இந்த சிறுநீரகங்கள் தான் அப்புறம் நைட்ரஜன் அடங்கிய கழிவுப் பொருட்களை யூரியாவாக வெளியேற்றுவதும் சிறுநீரகங்கள் தான் அதுதான் வந்து மனித உடல் உடலின் அதாவது டெய்லி பாடி ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இந்த அமிலகார சமநிலையும் நைட்ரஜன் கழிவுகளை வெளியேற்றுவதும் வந்து தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால தான் வந்து மனித உடலின் மாஸ்டர் கெமிஸ்ட் அப்படின்ட்டு சிறுநீரகங்களை சொல்கிறோம் ஓகே சிறுநீரகத்தின் செயலழகு நெஃப்ரான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்களின் சிறுநீரகத்தின் எடை வந்து நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் பெண்களின் சிறுநீரகத்தின் எடை நூற்றி முப்பத்தி ஐந்து கிராம் இருக்கும் ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் ஒரு மில்லியன் அளவிற்கு நெஃப்ரான்கள் இருக்கும் இதில் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெஃப்ரான்கள் பணிபுரியும் நிலையில் இருந்தால் தான் இருந்தால் மட்டுமே உயிர் வாழ முடியும் ஓகே ஒரு மில்லியன் நெஃப்ரானில் வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெஃப்ரான்களாவது பனிபுரியும் ஸ்டேஜில் இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து அந்த அமிலகார சமநிலையும் நைட்ரஜன் கழிவுப் பொருட்களையும் வெளியேற்ற முடியும் அப்போ தான் வந்து நம்ம உயிர் வாழ முடியும் இந்த ரெண்டுமே அமிலகார சமிலையை நைட்ரஜன் கழிவுப் பொருள் வெளியேறது நடக்கலைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது அந்த அப்படி நம்ம இருக்கணும்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெஃப்ரான்களாவது பனிபுரியும் நிலையில் இருக்கணும் ஆனால் மொத்தம் ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் ஒரு மில்லியன் அளவிற்கு நெஃப்ரான்கள் இருக்கும் ஓகே ஒவ்வொரு சிறுநீரகமும் கேப்சூல் எனப்படும் தடித்த ஒளி ஊடுருவும் படலத்தால் ஆனது சிறுநீரகத்தின் குழிந்த உட்பகுதி ஹைலம் எனப்படும் சிறுநீரகத்தின் நீழ்வெட்டுத் தோற்றத்தில் அடர்ந்த சிவப்பு நிற பகுதிக்கு ரீனல் கார்டெக்ஸ் என்ற பெயர் பகுதிக்கு ரீனல் மெடுலா என்று பெயர் மெடுல்லாவில் காணப்படும் கூம்பு வடிவ அமைப்புகளுக்கு ரீனல் பிரமிடுகள் என்று பெயர் சிறுநீரகத்தின் மால்பீட்சியன் கேப்சூலில் உள்ள இரட்டை சவ் சுவருடைய கிண்ணம் போன்ற அமைப்புக்கு பௌமானின் கிண்ணம் என்று பெயர் இந்த பௌமானின் கிண்ணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு சிறுநீரகமும் கேப்சூல் எனப்படும் தல் தடித்த ஒளி ஊடுருவும் படலத்தால் ஆனது சிறுநீரகத்தின் குளிர்ந்த உட்பகுதி ஹைலம் எனப்படும் அப்புறம் சிறுநீரகத்தின் நீழ்வெட்டுத் தோற்றத்தில் அடர்ந்த சிவப்பு நிற பகுதிக்கு ரீனல் கார்டெக்ஸ் என்ற பெயர் அப்புறம் வெளிர் பகுதிக்கு ரீனல் மெடுலா என்ற பெயர் மெடுலாவில் காணப்படும் கூம்பு வடிவ அமைப்புகளுக்கு ரீனல் பிரமீடுகள் என்ற பெயர் அப்புறம் சிறுநீரகத்தின் மால்பீஜியன் கேப்சூலில் உள்ள இரட்டை சுவருடைய கிண்ணம் போன்ற அமைப்புக்கு கிண்ணம் என்ற பெயர் ஓகே அடுத்து பார்க்கலாம் ஓகே பௌமானின் கிண்ணங்கள் என்ன இருக்குன்னா உள்ளே அமைந்துள்ள கொத்து போன்ற அமைப்புகளுக்கு கிளாமருளஸ் வடிகட்டிகள் என்ற பெயர் பௌமானின் கிண்ணம்ல கொத்து போன்ற அமைப்புக்கு கிளாமருளஸ் வடிகட்டிகள் என்ற பெயர் இதயத்தால் வெளியேற்றப்படும் ரத்தத்தில் ஐந்தில் ஒரு பங்கு ஒவ்வொரு நிமிடமும் சிறுநீரகத்தை அடைகிறது அதாவது ஒன் ஒன்னே கால் லிட்டர் வந்து இதயத்தால் வெளியேற்றப்படும் ஒன்றே கால் லிட்டர் ரத்தம் வந்து ஒவ்வொரு நிமிடமும் சிறுநீரகத்தை அடைகிறது நாள் ஒன்றுக்கு நூற்றி எண்பது லிட்டர் ரத்தம் சிறுநீரகத்தால் வடிகட்டப்படுகிறது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க ஒரு நாளைக்கு சிறுநீரகத்தால் வடிகட்டப்படும் ரத்தத்தின் அளவு எவ்வளோனா நூ நூற்றி எண்பது லிட்டர் அதே மாதிரி இதயத்தால் வெளியேற்றப்படும் ரத்தத்தில் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒன்றே கால் லிட்டர் வந்து சிறுநீரகத்தை வந்து அடையுது ஓகே சிறுநீரகம் சம்மந்தமான நோய்கள் என்னென்னு பார்க்கலாம் சிறுநீரக கல்லுருவாத இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி கல் இருக்கு கிட்னியில் கல் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் இது புரோட்டீன் மற்றும் பாஸ்பேட் குறைந்த உணவினை உட்கொள்வதால் உருவாவது தான் சிறுநீரக கல் சிறுநீரக கற்களின் மீது அதிர்வலைகளை உருவாக்கி அதை சிதைக்கும் முறைக்கு லித்தோட்ரிப்சி என்ற பெயர் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் சிறுநீரக கற்களின் மீது அதிர்வலைகளை உருவாக்கி அதை சிதைக்கும் முறைக்கு லித்தோட்ரிப்சி என்று பெயர் ஓகே நீரிழிவு நோய் நீரிழிவு நோயினால் சர்க்கரை வியாதி தான் கணையத்தில் சுரக்கப்படும் இன்சுலின் ஹார்மோன் பற்றாக்குறையால் இது தோன்றுகிறது இதோட அறிகுறிகள் என்னென்னா பாலி யூரியா அதாவது அதிக அளவில் சிறுநீர் வெளியேறுதல் பாலி பேச்சியானால் அதிக அளவில் பசி உண் உண்டாவதால் அதிக அளவு உண்ணுதல் அதே மாதிரி பாலி டிப்சியானால் அதிக அளவு தாகம் தோன்றி நீர் பருகுதல் ஓகே ஓகே செயற்கை காரணம் என்னவாக இருக்கும்னா கார்கோஸ்டீராய்டு அல்லது டையூரிக் போன்ற மருந்துகளை உட்கொள்வதும் நீரிழிவு நோய்க்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விலங்குகளில் சிறுநீரக கழிவு நீக்க உறுப்புகள் என்னென்னு பார்த்துடலாம் அமீபாவுக்கு சுருங்கும் நுண்குமில்கள் தான் கழிவு நீக்க உறுப்பு மண்புழுக்கு நெஃப்ரீடியாங்கள் அல்லது நெஃப்ரி நெஃப்ரீடியங்கள் அல்லது நெஃப்ரேடியாக்கள்னு சொல்லுவாங்க நாடாப்புழுக்கு சுவர் செல்கள் பூச்சிகளுக்கு மால்பீஜியன் குழல்கள் அதே மாதிரி பாலூட்டிகளுக்கு சிறுநீரகங்கள் நம்ம மனித இனம்லாம் பாலூட்டிகளில் தான் வரோம் ஓகே மா அமீபாக்கு வந்து சுருங்கும் நுண்குமேகள் மண்புழுக்கு வந்து நெஃப்ரீடியங்கள் நாடாப்புழுக்கு வந்து சுவர் செல்கள் பூச்சிகளுக்கு மால்பீஜியன் குழல்கள் பாலூட்டிகளுக்கு சிறுநீரகங்கள் ஓகே எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பார்த்துக்கோங்க சிறுநீரகம் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒன்றை கால் லிட்டத்தை உள்ளே ஒன்றே கால் லிட்டர் ரத்தம் வந்து சிறுநீரகத்தை வந்து அடையுது ஒரு நாளைக்கு சிறுநீரகம் வந்து நூற்றி எண்பது லிட்டர் இரத்தத்தை வடிகட்டுது அதே மாதிரி சிறுநீரக நோய்கள்னால் சிறுநீரக கல்லுருவாதல் அப்புறம் நீரிழிவு நோய் சிறுநீரக கல்லுருவாதல் வந்து எதனாலன்னா புரோட்டீன் மற்றும் பாஸ்பேட் குறைந்த உணவை உட்கொள்வதால் ஏற்படுகிறது சிறுநீரக கல் இந்த மாதிரி ஏற்படுற கல்லை வந்து எப்படி இது பண்ண சரி பண்ணுறாங்கன்னா அந்த கற்களின் மீது அதிர்வலைகளை உருவாக்கி அதை சிதைக்கும் முறைக்கு லித்தோட்ரிப்சி அப்படின்னு சொல்லுவாங்க நீரிழிவு நோய் வந்து கணையத்தால் சுரக்கப்படுது இன்சுலின் ஹார்மோன் பற்றாக்குறையால் ஏற்படுது இதோட அறிகுறி வந்து பாலியூரியா அதிக அளவில் சிறுநீர் வெளியேறுதல் ஓகே செயற்கை காரணம் வந்து கார்கோஸ்டிரைடு மற்றும் டையூரிக் போன்ற மருந்துகளை உட்கொள்வதும் நீரிழிவு நோய்க்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் விலங்குகளில் கழிவுநோய் குறுப்புகள் என்னென்னு கொடுத்துருக்கேன் ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் வந்து சிறுநீரகங்கள் பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸாக என்னென்னு நம்ம பார்த்துட்டோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த ஒரு பாயிண்ட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து டிஎன்பிஎஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி